हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं किरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे जय जयशीलप्रभाकी जय கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் பதம் முப்பத்தி ஒன்பது விஜயரத குடும்ப ஆததோத்ரே திருத ஹய தத் ஸ்ரீயே ஈக்ஷணி பகவதி ரதி ரஸ்து மே முமோக்ஷோர் எம் யுக கதா கதாக ஸ்வரூபம் டிரான்ஸ்லேஷன் இறக்கும் சமயத்தில் எனது இறுதி கவர்ச்சி பரமபுருஷராகிய புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மீது நிலைக்கட்டும் வலது கரத்தில் ஒரு சாட்டையையும் இடது கரத்தில் கடிவாளத்தையும் பிடித்திருந்தவரும் எல்லா வகையிலும் அர்ஜுனனின் ரதத்திற்கு பாதுகாப்பளிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தவருமான அர்ஜுனனுடைய சாரதியின் மீது என் மனதை நான் ஒருமுகப்படுத்துகிறேன் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அவரை கண்டவர்கள் மரணத்திற்கு பின் அவர்களது சுய உருவங்களை பெற்றனர் பற்பொட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா பகவானின் தூய பக்தரொருவர் அன்பு தொண்டின் வாயிலாக பகவானுடன் திவ்யமான உறவு கொண்டிருப்பதால் தனக்குள் எப்பொழுதும் பகவான் இருப்பதை காண்கிறார் அத்தகைய ஒரு தூய பக்தரால் கொஞ்ச நேரம் கூட பகவானை மறந்திருக்க முடியாது இதுவே சமாதி என்று அழைக்கப்படுகிறது யோகி ஒருவர் புலன்களை மற்றெல்லா ஈடுபாடுகளில் இருந்தும் தடுத்து பரமாத்மாவை தியானிக்க முயற் முயற் முயற்சி செய்கிறார் இதன் விளைவாக இறுதியில் அவர் சமாதி நிலையை அடைகிறார் பக்தர் ஒருவர் பகவானின் உருவ அம்சத்துடன் அவரது புனித நாமம் புகழ் லீலைகள் முதலியவற்றை இடையறாது எண்ணுவதன் மூலம் இன்னும் சுலபமாக சமாதி நிலையை அடைகிறார் ஆகவே யோகியின் தியானமும் பக்தனின் தியானமும் ஒரே நிலையில் உள்ளவை அல்ல யோகியின் தியானம் செயற்கையானது ஆனால் பக்தனின் தியானமோ தூய அன்பும் தன்னிச்சையான பாசமும் கொண்ட இயற்கையான தியானமாகும் பீஷ்மதேவர் ஒரு தூய பக்தராவார் மேலும் படைத்தளபதி என்ற முறையில் அவர் போர்க்களத்தில் அர்ஜுனனின் சாரதியாக இருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அவரது பார்த்தசாரதி அம்சத்தில் இடைவிடாது அவரை பற்றி நினைத்து கொண்டிருந்தார் எனவே பார்த்தசாரதியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிகழ்த்திய திருவிளையாடல்களும் நித்தியமானதாகும் கடிகார முள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்கிறது அதை போலவே கம்சனின் சிறைக்கூடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தது முதல் அவரது இறுதியான மௌசல லீலை வரையுள்ள திருவிளையாடல்கள் அனைத்தும் எல்லா பிரபஞ்சங்களிலும் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அத்தகைய திருவிளையாடல்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களான பாண்டவர்கள் மற்றும் பீஷ்மரை போன்றவர்கள் அவரது நித்திய சகாக்களாக உள்ளனர் ஆகவே அர்ஜுனனால் அர்ஜுனனால் கூட காண முடியாமல் போன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அழகுமிக்க பார்த்தசாரதி ரூபத்தை பீஷ்மதேவர் மறக்கவே இல்லை பீஷ்மதேவர் அழகிய பார்த்தசாரதிக்கு நேரெதிராக இருந்தார் அர்ஜுனனோ அவருக்கு பின்புறத்தில் இருந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் யுத்த தோற்றத்தை பொறுத்தவரை அர்ஜுனனை விட பீஷ்மதேவர் இந்த ரூபத்தை அதிகமாக விரும்பி அனுபவித்தார் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்த எல்லா வீரர்களாலும் நபர்களாலும் பகவான் கிருஷ்ணரின் கருணையால் அவரை நேருக்கு நேராக காண முடிந்தது எனவே மரணத்திற்கு பிறகு அவர்கள் அனைவருமே பகவானுடையதை போன்ற அவர்களது சுயமான ஆன்மீக உருவங்களை பெற்றனர் நீர்வாழ் பிராணிகளில் இருந்து பிரம்மா வரையுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் பரிணாம சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கின்றனர் அவர்கள் அனைவரும் மாயா ரூபத்தில் உள்ளனர் அவை ஒருவரது கர்மங்களால் சம்பாதிக்கப்பட்டு ஜட இயற்கையால் அளிக்கப்படுபவை ஆகும் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு கிடைத்துள்ள பௌதீக உருவங்கள் அனைத்தும் அந்நியமான உடைகளாகும் பந்தப்பட்ட ஆத்மா ஜட சக்தியிலிருந்து விடுபடும் பொழுது அவனுடைய சுய உருவத்தை அவன் பெறுகிறான் அருவவாதி பகவானின் அருவமான பிரம்ம ஜோதியை அடைய விரும்புகிறான் ஆனால் பகவானின் விண்ணப்பகுதிகளாக உள்ள ஜீவராசிகளுக்கு அது சிறிதும் உகந்ததல்ல ஆகவே அருவவாதிகள் மீண்டும் இழிவடைந்து நிலையற்ற ஜட உடல்களை பெறுகின்றனர் பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் அவர்களுடைய ஆத்மாவின் மூல இயற்கையை பொறுத்து வைகுண்டத்திலோ அல்லது கோலோகத்திலோ பகவானுடையதைப் போன்ற இரு கரங்களையோ அல்லது அல்லது நான்கு கரங்களையோ கொண்ட ஒரு ஆன்மீக உருவத்தை பெறுகின்றனர் முற்றிலும் ஆன்மீகமான இந்த உருவம் ஜீவனின் உண்மையான சுரூபமாகும் மேலும் பீஷ்மதேவரால் உறுதி செய்யப்படுவதைப் போல குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பங்கு பெற்ற இரு பிரிவுகளிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அவர்களுடைய சொரூபத்தை அடைந்தனர் அனைவரும் ஒரே பலனையே அடைந்தனர் ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் மட்டுமல்லாமல் மற்ற கூட கருணை கொண்டிருந்தார் பீஷ்ம தேவர் பகவானின் இணைப்பிரியாத சகா என்பது எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதி செய்யப்பட்டு இருந்தது இருந்தாலும் பிற வீரர்கள் அடைந்த நிலையை தாமும் அடைய வேண்டுமென்று விரும்பினார் முடிவு என்னவென்றால் உள்ளேயோ அல்லது வெளியிலோ உள்ள பகவானை தரிசித்து கொண்டு உயிரை விடுபவர்கள் அனைவரும் அவர்களுடைய சொந்த சொரூபத்தை அடைவார்கள் அதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் என்ற தலைப்பில் பதம் முப்பத்தி உடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்